ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமை தோறும் உப்பை இப்படி வைத்து பூஜை செய்தால் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமியுடைய அருள் உடனே கிடைக்கும். இதனால வீட்டுல செல்வமானது பெருகும். உப்பை எவ்வாறு வைக்க வேண்டும் பூஜை அறையில என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். எந்த வீட்டில் உப்பு அதிகமாக நிறைந்திருக்கின்றதோ அந்த வீட்டில் செல்வமும் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஆசீர்வாதமும் ஒரு குடும்பத்திற்கு இருக்குன்னா அந்த வீட்டில் செல்வத்திற்கு குறைவே இருக்காது. வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய பூஜையோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளையும் நினைத்து பூஜை செய்ய வேண்டும். இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்யும் பொழுது அந்த வீட்டில் சுபிக்ஷம் உண்டாவதோடு செல்வ நிலையில நல்லதொரு உயர்வு இருக்கும். நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், தங்க நகைகளை சேர்க்க வேண்டும் என்ற மனதில் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காரணங்களால அவர்களுக்கு இந்த சொத்துக்கள் சேராமலேயே இருக்கும். அவர்கள் எல்லோரும் இந்த பூஜையை செய்யுங்கள். நிச்சயமாக படிப்படியாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு செல்வமானது பெருகத் தொடங்கும். சரி, இந்த பூஜையை எப்படி செய்வது, எப்போது செய்வது? மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பூஜையை செய்ய உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலாக. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடுகளை செய்வோம். இப்படி வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மால் முடிந்த நிவேதனத்தை படைத்து நம்ம பூஜை செய்வது சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை மேற்கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை மேற்கொள்ளும் பொழுதே மகாலட்சுமி தாயாருக்கென்று தனியாக பிரத்யோகமாக இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க, அல்லது செம்பு தட்டு இருந்தால் போதுமானது. ஒரு சின்ன மண்பானை, அந்த மண்பானை நிரப்புற அளவுக்கு நமக்கு தேவையானது கல்லுப்பு, சுத்தமான கல்லுப்பு. அன்றைக்கு நம்ம வாங்கின கல்லுப்பை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் நம்ம கல்லுப்பை வாங்க சொல்லுவோம். அப்படி அந்த சுக்கர ஓரையில் புதிதாக வாங்கிய கல்லுப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோடு சேர்த்து மல்லிகைப்பூ, 1 ரூபாய் நாணயம், 2 மண் அகல் தீபங்கள். அந்த அகல் தீபத்தில் ஊற்றுவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய், வெற்றிலை 3, இவ்வளவுதான் இந்த பூஜைக்கு தேவையானது. இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை சாதாரணமாக நம்ம எப்படி செய்வோமோ அதே போல பூஜையை தொடங்கலாம். அதற்கூடவே மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம சிறப்பாக பூஜைகள் செய்ய வேண்டும். இப்படி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வைத்து வழிபடுறதுனால நம்மளுடைய வேண்டுதல் லட்சுமி தாயாருடைய செவிகளை மிக விரைவாகவே சென்றடையும் என்பது ஒரு நம்பிக்கை. முதல்ல நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை பூஜை அறையில இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய படத்திற்கும் சாற்ற வேண்டும். மிகவும் மிக குறிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை மல்லிகை பூக்களால் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல அலங்காரம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை மஞ்சள் பிள்ளையாராக பிடித்து அந்த வெற்றிலையில வைத்து இந்த பூஜையானது சிறப்பாக நடக்க வேண்டும், நன்றாக நடந்து முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த வெற்றிலையில வைக்க வேண்டும். பிறகு நம்ம வீட்டில ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, அதற்கு பக்கத்துல ஒரு விளக்கு, ஏன்னா ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது, 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அடுத்தது மண் விளக்கு, அகல் விளக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குத்து விளக்கு ஏற்றுவது சிறப்பு. இப்படி உங்களுடைய வழக்கப்படி இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்கள் செய்யலாம். மகாலட்சுமி பூஜையையும் அத்தோடு நம்ம தொடங்க வேண்டும். இப்படி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்னதாக ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இந்த பித்தளை தட்டை எடுங்க, அதுல கொஞ்சம் போல பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல இந்த மண் பானையை வைக்க வேண்டும். கண்டிப்பாக இது வந்து மண் பானையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர சில்வரோ பித்தளையோ கண்ணாடியோ பயன்படுத்த வேண்டாம். ஒரு சின்ன மண் பானையை வாங்கிக்கோங்க. இப்படி இந்த மண் பானையை இந்த அரிசி மேல வைத்து அது நிறைய
நம்ம கள்ளு உப்பை நிரப்ப வேண்டும். கள்ளு உப்பை நிரப்புவதற்கு முன்னதாக அந்த மண் பானையுடைய வாய் பகுதியை சுற்றி மல்லிகை பூவை கட்டிவிடுங்கள். அதற்கு பிறகு அந்த மண் பானையை நிறைய கள்ளு உப்பை கொட்டிவிட வேண்டும். அந்த கள்ளு உப்பிற்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வையுங்கள். பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், மற்றொன்றில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த 2 தீபத்தையும் வெற்றிலை மீது வைத்து ஏற்ற வேண்டும். ஏற்கனவே 3 வெற்றிலை எடுக்க சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று ஏற்கனவே மஞ்சள் பிள்ளையார் வைத்து நம்ம அந்த 1 வெற்றிலையை பயன்படுத்திட்டோம். மீதி இருக்கக்கூடிய 2 வெற்றிலையில் இந்த 2 மண் அகல் விளக்குகளை ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலேயும் வைத்து ஏற்ற வேண்டும். 2 வெற்றிலைகளையும் தனித்தனியாக வைத்து தீபங்களை 2 தீபங்களாக ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரிடம் என்னென்ன கோரிக்கைகள் நமக்கு இருக்கின்றதோ அது அத்தனையும் கேட்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரும் அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த உப்பு மண் பாத்திரத்துல வைத்திருக்கோம் இல்லையா, அந்த உப்பின் மீது அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். இறுதியாக மகாலட்சுமி தாயாருக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து இனிப்பு வகையை ஏதாவது நைவேத்தியம் படைத்து நம்ம இந்த பூஜையை செய்வது நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரை வணங்க போறீங்கன்னா இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து வணங்க வேண்டும். அதனால ஒரு சர்க்கரை பொங்கலோ கேசரியோ உங்களால எதை செய்ய முடிகின்றதோ அதை வைத்து நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு தீப தூப ஆராதனையோடு இந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பின்பு நீங்க படைத்த அந்த நைவேத்தியத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து பூஜையை நிறைவு செய்யலாம். இப்படி தொடர்ச்சியாக 3 வெள்ளிக்கிழமைகள் செய்தால் போதும், கண்டிப்பாக வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும். சரி, இந்த பூஜை முடிந்த பிறகு அந்த கல்லுப்பு பானையானது அப்படியே உங்க பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமை அன்று காலையோ மாலையோ அந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க போட்டுவிட வேண்டும். இந்த கால்படாத இடத்துல போட முடியலன்னா ஒரு பக்கெட்டு நிறைய சுத்தமான தண்ணீரை வைத்து அதில் இந்த கல்லுப்பை கொட்டி நன்றாக கரைத்து கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை ஊற்றிவிடுங்கள். நம்ம இந்த உப்பிற்கு மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமாக நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து கொள்ளலாம். பீரோவாக இருக்கட்டும், கள்ளப்பெட்டி ஆகட்டும், இல்லை பர்ஸ் ஆகட்டும், இல்லை பணம் வைக்கக்கூடிய பெட்டி ஆகட்டும், எதுலையாவது நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ளலாம். இப்படி தொடர்ச்சியாக 3 வாரங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும். இதனால 16 வகையான செல்வங்களும் நம்மை வந்து சேரும். இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பூஜையை தொடர்ச்சியாக 3 வெள்ளிக்கிழமைகள் செய்து வாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.